ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிலையன்ஸுடைய வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, நேமு, இமெயில் பாஸ்வேர்டு, இமெயிலு, ஓடிபி கொடுத்து சைன் அப் கொடுத்துக்குங்க. சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். ஆப் வேணுங்கிறங்க ஆப் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை வேண்டாம் வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்க ஹோம் டச் பண்ணிக்கிறேங்க. ஹோம் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். கீப் கொடுத்துறேங்க. கீப் கொடுத்தீங்கன்னா லாகின் கேட்கும். லாகினில் உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. மீண்டும் கீப் கொடுத்துருங்க. கீப் கொடுத்துட்டு அடுத்தது ட்ரேட் பாஸ்வேர்டு கேட்கும். ட்ரேட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணணும். இப்போ செட் பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அமௌண்ட் போட்டோம்னா வெளியே எடுக்க முடியும், இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது. இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதில் டாஸ்க்கு டச் பண்ணுங்கள். டாஸ்க்கு டச் பண்ணி டெய்லி அட்டனன்ஸ், இதில் டெய்லியும் 7 ரூபா உங்களுக்கு வரும். உங்களுக்கு சைன் அப் போனால் சார் 17 ரூபா கொடுத்துருவாங்க. கீப் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்தது இன்வெஸ்டரில் போங்க. இன்வெஸ்டர் போனீங்க அப்படின்னா என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது வந்து 475 ரூபா போட்டிங்கன்னா டெய்லியும் 180 ரூபா 50 காசு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. இது 35 நாளைக்கு 6,377 சம்திங் அது வந்துடுது. நீங்கள் இது போட்டாவே போதும், அதுக்கு மேலே இது போடுறவங்க உங்களுடைய விருப்பம் அது, அது நான் சொல்ல மாட்டேன். அடுத்தது மெயில் போங்க. மை டச் பண்ணுங்கள். மை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வித்ட்ரா டெபாசிட்டு எல்லாமே இருக்குது. மை இன்ஃபார்ம் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேங்க் வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் எல்லாமே இருக்குது. பேங்க் கார்டு எடுத்து கொடுங்க. ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது சேவ் பண்ணிடுங்க. அதில் வந்து ஓகே மை அக்கௌண்ட் பேங்கில் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் கீப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கீப் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஆப் யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். கீப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மையில் போனீங்க அப்படின்னா டெபாசிட், டெபாசிட்டில் போனீங்க அப்படின்னா பாருங்கள் 475 ரூபா இருக்குது. அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டச் பண்ணுங்கள். கீழே மேலே ஃபஸ்ட்டு இதுலேயே டெபாசிட் இதில் பார்த்து கொடுத்துட்டு ஓகே டூ டெபாசிட் டச் பண்ணுங்கள். அது டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்களுடைய இதுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தா கூகுள் பேயில் பண்ணுங்கள், அலோ கொடுத்துருங்க. கூகுள் பே இல்லை ஃபோன்பே யூபிஐ ஐடி எது வச்சுருந்தாலும் சரி, ஐ காட் இட் கொடுத்துருங்க. அதெல்லாம் ஃபோன் பேடிஎம் வச்சுருக்கோம், பேடிஎம் போட்டுருங்க. யூபிஐ ஃபோன்பே வச்சுருக்கோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுங்கள். கூகுள் பேயில் வச்சுருக்கோம், கூகுள் பே போடுங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டைரெக்டாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் 12 டிஜிட்டல் யூபிஐடி நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ரெஃபர் நம்பர்ன்ற பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து யூபிஐடி இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் பேயில் அதில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கிங்க. அது உங்கள் விருப்பம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 7000, 24 ரூபா இருக்குது. என்னுடைய சைன் அப் போனஸ் ப்ளஸ் செக்இன்னோட சேர்த்து 24. நீங்கள் வந்து 475 ரூபா போட்டிருந்தீங்கன்னா அங்கே 475 ரூபா ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் அமௌண்ட் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நேர டைரெக்டாக வந்து அமௌண்ட்டு இதாயிரும். மை ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 361 ரூபா வந்துருக்குது. இதை வந்து நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். டெய்லி வித்ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை வந்து 35 நாள் கழிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுற நாள் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம் அது, சரிங்களா. அடுத்து ஏதோ உள்ளே பாருங்கள், டெலகிராம் குரூப்பு போட்டிருக்கிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிங்க, சர்வீஸ், மெசேஜ், விஐபி இது எல்லாமே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.